பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய ஊழியக்காரர் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். நீங்கள் அந்த செய்தியை கேட்டு நீங்கள் பயனடைங்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 6:30 to 7 வரைக்குமாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக ரிலே பண்ணப்படுகிறது. பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் மேல ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக சகரியாத்திருக்கதரிசன புத்தகம் 4:6 உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அப்போது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நாம் அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது, பெருமை பாராட்டுகிறதுக்கு வழியே இல்லை. எனவே ஒரு மனிதனுடைய பலன் அல்ல பராக்கிரமம் அல்ல என்கின்றது தெளிவுபடுகிறது. இந்த செய்திக்கு தலைப்பாக பெருமை பாராட்டாதே. மனிதன் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களும் சுவிசேஷகர்களும் யாராக இருந்தாலும் சரி, இங்கு பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்கின்றதுக்கு ஆதாரமாக நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37 அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைகளும் அங்கு நடைபெற்ற அதிசயங்கள் என்ன என்கின்றதை நாம் அறிந்த விஷயம். இருந்தாலும் அவைகளை சற்று ஆராய்ந்து பார்க்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37:1-10 நாம் ஆராய்ந்து அறியும் பொழுது ஏறக்குறைய ஒரு 30 காரியங்களை நாம் அறிய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடப்போமானால் நிச்சயமாக ஊழியக்காரன் மாத்திரமல்ல விசுவாசிகளும் சரி, கர்த்தரை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவ்விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு விசுவாசியும் காண முடியும், ஒவ்வொரு ஊழியக்காரரும் காண முடியும். எனவே இங்கு முதலாம் வசனம், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி. ஒரு மனிதனிடத்தில் தேவன் செயல்படுகிறதுக்கு இங்கு மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் வர வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஆவிக்குள்ளாகுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே இங்கே நெகேமியா 2:18 தேவனுடைய கரம் என் மேல் எப்படி இருந்ததான் நன்மையாகவே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு எஸ்ரா 8:18 எங்கள் மேல் உள்ள தயவுள்ள கரம், எங்கள் மேல் தேவனுடைய கரம் தயவுள்ள கரமாக இருந்தது என்று சொல்லி. அதுவே நாம் இங்கே எஸ்ரா 7:6 வாசித்து பார்க்கும் பொழுது, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். முக்கியமாக தேவனுடைய கரம் நம் மீது இருக்க வேண்டும், அது நம்மை விட்டு விலகாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய நடத்துதலுக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு அனுபவம் என்ன இங்கு சொல்லப்படுகிறது, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார் என்று. பள்ளத்தாக்கு என்கின்றது, இது பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறதுனுடைய கருத்து என்னன்னா தாழ்மை, ஒரு தனிமை என்கின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பள்ளத்தாக்கிலே நீ நடக்க வேண்டும் அல்லது அங்கு இருக்க வேண்டும் என்று அந்த பள்ளத்தாக்கில் போய் நடத்துகிறார். அங்கு நடத்தும் போது அந்த எலும்புகளை குறித்ததான ஒரு காரியம் அதில் 37:2 சொல்லுகிறது.
அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததமாய் இருந்தது என்று சொல்லி. ஏன் நடக்க பண்ணினார் என்கின்றது முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்களை எல்லாருக்கும் அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், மிராக்கள் நடக்கணும். அவர் சொன்னார்னா வானும் மழை பெய்ய வேண்டும், பெய்யாதிரு என்று சொன்னா பெய்யாது இருக்க வேண்டும், இந்த வரம் வேண்டும், அந்த வல்லமை வேண்டும், ஒரு பெரிய ஆள் ஆயிடணும்னு நம்ம ரொம்ப அதிகமாக தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறத சுற்றி நடக்க பண்ணினார் என்று சொல்லி. இது வந்து ஒரு செல்ஃப் செக், நம்மை நாமே சோதித்தறியக்கூடிய ஒரு காரியம். அந்த இடத்துல ஒரு நான்கு காரியங்களை உங்களிடத்துல நான் வெளிப்படுத்த தேவ ஆவியான ஒரு துணை கொண்டு சொல்லுகிறேன். முதல்ல நீ வந்து யூ ஹாவ் டு சீ, என்ன அதை பார்க்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நீ செய்ய வேண்டியது த கண்டிஷன் ஆஃப் தி போன், போன் எப்படி இருக்கு. அங்கே உலர்ந்த எலும்புகளாக அந்த எலும்புகள் மகா திரளாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகா திரளாய் என்று சொல்லுகிறது இந்த குவான்டிட்டி ஆஃப் தி போன்ஸ், எல்லாம் நிரம்பி இருக்கிறது. எல்லாம் தலை ஒரு பகுதியில், கை எலும்பு, கால் எலும்பு, இப்படி தனித்தனியாக பீஸ் பீஸாக இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் பீப்புள், எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னுட்டு ஒன்னால யோசிக்க முடியுமா? நிறைய எலும்பு கூடுகள் இருக்கு, திரளான எலும்பு கூடுகள் இருக்கிறது. இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்னை ஏன் நடக்க பண்ணினார் உன்ன நீ ஏன் யோசித்து பாரு. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு நம்முடைய அறிவு ஞானம் இருக்கிறதா இருந்தா நத்திங் ஐம் ஜீரோ. அதுதான் முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை அதுல பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது, எசேக்கியேல் 37:3 அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். ஸோ உன்னை பார்த்து கேட்கிற அறிவு உயிரடையுமா எனக்கு தெரியல, ஒன்றும் ஐடியா எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரை பார்த்து உமாக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் அவர் கான்வெர்ட் பண்ணுகிற அந்த விதங்களை பாருங்கள். நீங்க ஒன்றும் இல்லை மனிதனே, நீ ஒன்றும் இல்லை பேசுகிற, நீ ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. ஆனா எத்தனையோ காரியங்கள் செய்கிறார், அவர் தான் செய்கிறார். எத்தனையோ தீர்க்க தரிசனம், வெளிப்பாடுகள், வருஷத்துக்குரிய காரியங்கள், நாட்டினுடைய நிலவரங்கள், யுத்தத்தை பற்றினதான காரியங்கள், பின் லேடன், சதாம் ஹுசேன், பெனாசிர் பூட்டே, எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்திருக்கிறார். எப்போ தீர்ப்படையும் கிரீன்லாண்டு, ஐஸ்லாண்டு எப்படி மெல்ட் ஆகும், எல்லாமே உலகத்தில் சில கூற்றுகளை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி தேவன் மகிமைப்பட்டு இருக்கிறார். ஆனால் நான் ஒன்று நினைக்கிறேன், ஐ எம் நத்திங், ஒன்றுமே கிடையாது, இது மண் இது ஒன்றுத்துக்கும் உதவாது. அவனை பார்த்து தான் கேட்குறாரு உயிரடையுமா, ஐ ஹவ் நோ ஐடியா, எனக்கு ஒன்றும் புரியாது, உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதுதான் மனிதனுடைய நிலையில் வரும்பொழுது தான் தேவன் ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்துகிற விதம். அதில் நான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் முறைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஏன்னா ப்ராபசி பண்ணணும், எதை போனும் பார்த்து ப்ராபசி கொடுக்கணும். தீர்க்க தரிசனம் முறை ஒரு மதியமான ஒரு காரியம், இது என்னன்னு தெரியாது. இங்கே தான் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா, உன் ஐடியா இருக்குதா, உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு இதை முதல்ல கொண்டு வரையான்றத பார்க்குறாரு தேவன். அதனால் வந்து உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம், அந்த எலும்பை பாங்கணும், அதோடு கூட பேசணும், என்ன ஃபுலிஷ் திங்ஸ், ஒன்றுமே புரியாத ஒரு காரியம்தான். இந்த இடத்துல உன்னுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கிறது, பார்க்க வேண்டுமா, அந்த எலும்புகளை பார்க்கணுமா, அந்த எலும்புகள் இடத்துல பேசணுமா, அதுகிட்ட பேர் ஊர் எதுவும் தெரியாது, அது ரொம்ப ட்ரை, அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து உலர்ந்த எலும்புகளே அப்படின்னு கூப்பிடணுமா. கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது, அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது, அதனால எதுவும் ஆகாது, இங்கே உன் அறிவுக்கு இங்கே இடம் கிடையாது. கீழ்ப்படியதல் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுமா, என்ன வார்த்தையில் சொல்றதா, அவர் சொல்றத சொல்லணுமா, எலும்புகள் கேட்க பேசணும், அது கேட்கதோ கேட்கலையோ
நீ பேசுதான் பேசணும், மரத்தை பார்த்து பேசு. ஏன்னா கனியே இல்லைன்னா பேசிதான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு கீழ்படியணும். இந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வருமா, அந்த இடத்துல தான் நம்முடைய அறிவு திறமை, நம்முடைய படிப்பு, அங்கு நம்முடைய நாலேஜ் திறமைகளை காட்டுகிறோம். இன்னும் ஐயோ இது என்ன முட்டாள்தனமா இருக்கிறது, எலும்புகள் கேட்க பேசணுமா, இது போலீஸ் திங்ஸ் ஆறாவது காரியம். ஆனா வேதம் என்ன சொல்கிறது, 1 கொரிந்தியர் 18:18, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. வசனங்கள் இடைப்பட வேண்டும். அதுல 7வது காரியம், இங்கே உன்னுடைய விஸ்டம் நாலேஜுக்கு தெர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல், நோ சான்ஸ் ஃபார் யுவர் விஸ்டம் அண்ட் நாலேஜ். உனக்கு அங்க இடமே கிடையாது. டோன்ட் ஆஸ்க் எனி க்வெஸ்சன். அந்த ஒரு திருப்பி பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா பைத்தியகாரதனமா இருக்குது, இதை இப்படி செய்ய சொல்றீங்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பல்ஸ் பார்க்க தெரியாத ஒரு காலகட்டத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ரொம்ப சிக்கா படுத்த படுக்கையா போராடிட்டு இருக்கிற மனுஷனுடைய பல்ஸை பார்க்க சொல்றாரு. எனக்கு பல்ஸ் பார்க்க தெரியல, கையை மாத்திரம் கெட்டியா பிடிச்சி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன், எனக்கு எங்க நாடி பிடிச்சி பார்க்கறது கொள்றது எனக்கு தெரியாது அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்னா, அப்படி ஜெபித்து முடிக்கும் போது படுக்கையிலிருந்து இவர்கள் எழுந்து உட்கார்ந்தார்கள். அவர்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி அமைத்தார், சுகப்படுத்தினார். அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாருன்றத சில வேலைகளில் நமக்கு புரியாது, பட் யூ ஷுட் ஒபே. அதுதான் தேவன் எதிர்பார்க்க காரியம். இதில் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்றேன். இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அவர் பண்றார், நாட் பை யூ. இவ்வளவு தூரம் தீர்க்க தரிசனத்தை சொன்னேன், நான் கீழ்படிந்து சொன்னேன், இப்ப நான் ஆவியை அனுப்புறேன்னு உனக்கு சொல்றதுக்கு ரைட்டு கிடையாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய, அவர் கொண்டு வரும்போது எல்லாம் உன்னை வச்சு நடத்துற மாதிரி இருக்கும், திடீர்னு அவர் நடத்த விருப்பப்படுவாரு. அது அதை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் மிக மிக முக்கியமானது. அதுதான் டிசைனிங் ஆஃப் தி பவர். ஒரு மனிதன் ஆவிகளை பகுத்தறிகிற உணர்வு அந்த மனிதனுக்குள்ள அந்த வரம் இருக்க வேண்டும். என்னவோ உன்னையா தான் பேச வச்சுட்ட மாதிரியே நினைச்சுன்னு திடீர்னு நான் இப்பொழுது ஆவியை அனுப்புவேன்னு நீ பேசக்கூடாது. அங்க என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளிடுவேன், அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். இப்ப என்ன, அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்லும். இங்க அதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, நாட் பை யூ, ஆவியானவர் என்பதை புரிந்து கொள்ளும். ஏன்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பார்க்கிற பார்வை வேற, நீங்க பார்க்கிற பார்வை வேற. நீங்க பார்க்கிற பார்வை, நான் பார்க்கிற பார்வை, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்த பார்வை எல்லாம் எலும்புகள். ஆனா என் தேவன் பார்க்கிற பார்வைகள், அது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், அவரு ஒரு மனிதன் சடலம். அது எலும்புகளாக பார்க்கவில்லை, அதற்குள்ளாங்க அங்கு நரம்பு, தசை, தோல் எல்லாம் புகத்தினதாக இருக்கிறது. அப்படித்தான் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிற பார்வை வேற. 4வது காரியம், நீ பார்க்கிறதுக்கும் அவர் பார்க்கிறதுக்கும் உரிய வித்தியாசம், ஏகப்பட்ட வித்தியாசம். இதனை உணரணும். அதுக்காக தான் உன்னை வைத்தே அங்கு சொல்ல சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. 6வது வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. இங்க என்னன்னா, ஒரு ஆர்டர் நல்லா கவனிக்கணும். இங்க பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளின் மேல் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன். எலும்பு இருக்குதுன்னா எலும்புக்கு மேல என்ன வரணும்ன்றது அவருக்கு தெரியும். அது மேல அந்த தசையை உண்டு பண்ணுகிறது,
அந்த நரம்புகளை அதன் மீது கொண்டு வருகிறது. அதற்கு மேலாக அவர் கொண்டு வருகிற காரியத்தை பார்க்கும் பொழுது மாம்சம், மாம்சம் வந்த பிறகு அது மேல அழகா அதை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு தோல். அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறது உங்களில் ஆவியை, ஜீவனை. அந்த ப்ரொசீஜரை ஆண்டவர் கரெக்டா கொண்டு வருகிற, சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதனால தடுமாறி பேசுகிற பேச்சுகள் கூட சில வேலைகளில செயல்பாடுகளை மாற்றிவிடும். எதை முதல்ல பண்ணணும், என்னத்தை செய்யணும்ன்றத வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இடத்துல கேட்டு பார்ப்பீர்கள். ஆனால் தாயிடத்திலேயோ மனைவி இடத்திலோ சகோதரிகள் இடத்துல கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் குக்கிங் டிபார்ட்மெண்ட் போனால் தான் எதை முதல்ல போடணும், எதை பின்னால் போடணும், எதை போட்டால் ருசியாக இருக்கும் அப்படின்றது அந்த பேக்கிங் சிஸ்டம்லாம் ரொம்ப மிக முக்கியமானது. அது மாதிரி ஆண்டவர் செய்யக்கூடியதை இதை முன்னே போடலாமா, அதை பின்னால் போடலாமா, நரமெல்லாம் தூக்கிட்டு வந்து தோலுக்கு மேலே வச்சுட்டா நாளைக்கு சிக்கானா கூட ஈஸியாக ஊசி போடுறதுக்கு வெயின் நல்லா ஈஸியாக கிடைக்குமேனு நீ நினைக்கிற அறிவோ இல்லை புது விதமான ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாது. கர்த்தர் அதை உருவாக்கின விதம் எப்படியோ அதே போன்று செயல்பட வேண்டும். 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. எனக்கு கட்டளை இட்டபடியே, எனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதையே தான் நான் அங்க உரைத்தேன். மாற்றக்கூடாது. ஒரு வார்த்தைகளை முன்னும் பின்னும் கூட்டுகிறதோ குறைக்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. வேத வசனம் மிக முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் அதிசயம் அற்புதம் நடைபெற வேண்டுமானால் உன்னை கொண்டு தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்ன வசனத்தை அப்படியே ஆப்டா, அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப மிக முக்கியமானது. அந்த ப்ரொனன்சியேஷனுக்காகவே நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். அந்த ப்ரொனன்சியேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு சொல்லும்போது அப்படியே ஆஸ் இட் இஸ் பேசணும். அங்கே பேசும்பொழுது என்ன சொல்லுகிறது, அங்கே பார்க்கும்போது அவர் என்ன கட்டளையிட்டாரோ அதுதான். அப்போ அசைவு உண்டாகுனது, அதை என்ன செய்யறாரு, மனுஷன் பார்க்க சொல்றாரு. அசைவு உண்டாகும் போது அசைவு உண்டாகுகிறதா வாட்ச் பண்ணும். அதுக்கு பிறகு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எதை செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அதை பூரணப்படுத்த விருப்பப்படுகிறார். அறக்குறை வேலை இல்லை. அவர் நடத்துகிற ஒரு காரியம், ஒன்று விடுதலை கட்டளைட்டா பரிபூர்ண விடுதலை. ஒரு அதிசயத்தை செய்வாரால் ஒரு கம்பல்சரியா அதை நல்லா தான் செய்யறாரு. ஏன் பாஸ்டர் திருப்பி விடுதலையாச்சு மறுபடியும் வந்ததுன்னா அது வருவாயில் நீ செய்த பாவமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காமல் இருக்கலாம். கர்த்தர் எதை செய்தாலும் நேர்த்தியாகவும் அதை ஒழுங்கு கிரமமாக செய்கிற தேவன். இங்கே 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பார்த்து கொண்டு இருக்கேன், வாட்ச் பண்ணு, அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. எல்லாம் நடந்து புணிச்சிச்சு, இப்ப செத்த பிரேதங்களை போல மாறியாச்சு. 9வது வசனம் சொல்லுகிறாரு, அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. எப்படி, எந்த ஆவியை பார்த்து சொல்றது, எங்க இருக்குது ஆவி, யார் கண்ணுக்கு தெரியுது, எதை பார்த்து சொல்றது, நல்லா கவனிக்க வேண்டும். யூ கேனாட் சீ தி விண்ட், உன்னால பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரு, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொலையுண்டை இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். நீ ஊதத்தில் இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு என்று சொல்லி ஊதுறா. அது யாருக்கு கட்டளை கொடுக்கப்படுகின்றது என்கின்றது கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொலை உண்டது இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். ஊதுகிறார் என்று பார்க்கும்போது நல்லா கவனிக்க வேண்டும். இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். அதுக்கு சொல்லணும் காத்துக்கு. ஊதுன்னு சொன்னோன்னா ஊதாங்கோல எடுத்து ஊதுறது இல்லை, நீ ஊதுறது இல்லை,
அந்த நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீஷர்கள் மேல் ஊதினார்னு உனக்கு டவுட் வரும். அது டெம்பரரி பிளெஸிங்ஸ். என்ன தேட்டரவாளன் வரணும், எருசலேமில் நீங்கள் காத்திருக்கணும், டைம் பீயிங் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் அது. அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, அவர் தான் செய்யும். காற்றுக்கு சொல்ல சொல்றார் ஊது என்று அவர் சொன்னார் என்று இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு பார்க்கிறோம் ஆவியை காண முடியாது, நாலு திசைகளையும் பாரு. இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆவியே நீ காற்று திசை நான்கிலிருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று சொல்லி நாலு திசை. இங்க இந்த மிராக்களை இன்னைக்கு எசைக்கல் தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பாக எலிசாவின் இடத்துல நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம், அந்த பிள்ளை சுனேமியாளனுடைய மக இறந்து போன பிறகு அவள் உயிரடையும் செய்யும்படிக்காக இவன் எலிசா என்ன செய்கிறான், கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேல படும்படியாக, தன் கண்கள் அவன் கண்களின் மேல் பட, தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளில் படும்படிக்காக செய்து பிள்ளைகளின் உடல்லாம் அனல் கொண்டது. ஆனால் அவன் எழுந்து என்ன பண்றான்னா, அறை வீட்டில் அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்போது அந்த பிள்ளை எழுதரும் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று. அங்கும் இங்கும் போய் என்னது, அங்கும் இங்கும் போய் நாலு திசையில் இருக்கக்கூடிய காற்றே ஜீவனை கொடுக்க அதிகாரம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த உயிர் அந்த காற்றின் வழியாக வந்து ஊதுகிறது. இங்க பார்க்கணும், முதல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டியது, நீ அல்ல, நீ ஊதாத, உனக்கு இல்ல, காற்று ஊதும். காற்று ஊதும்படிக்காக கர்த்தர் அங்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல், ஊதுகிறார், அவர் ஊதுகிறார். அது திசைக்கு காற்றுக்கு சொல். ஏன் நாலு திசைகள்ல இருந்து கொலை கொண்டவன் எங்கெங்கோ இருக்கிறான், ஒரு பக்கத்தில் பார்த்தா மெட்ராஸில் இருக்கிறான், ஒரு பக்கம் பெங்களூரில் இருக்கிறவன், ஒருத்தர் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிறான், திருச்சியில் இருக்கிறான், மதுரையில் இருக்கிறான். அங்கே இருக்கிறவெல்லாம் ஒரு இடத்துல ட்ரூப்புக்கு வந்திருக்காங்க, மறித்து போனாங்கன்னு வைத்துக் கொள்வோம். அப்போ அந்த திசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த உயிர்களே, இதோ ஜீவன் அங்கே உள்ளே நுழைகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பத்தாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்போது ஆவியை அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனை யாயின் நின்றார்கள் என்று. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பதினோராம் வசனம் சொல்கிறது, அப்போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணவும் செய்யுங்கள். எல்லாம் நம்பிக்கையெல்லாம் போச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது அது ஒரு பெரிய கிரேட் மிராக்கள் நடக்கிறத காண முடிகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏறக்குறைய ஒரு 30 பாயிண்டை உங்கள் மத்தியில் நான் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி அதன்படி நடக்கிற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, வேதத்தை முழுமையாக நம்புகிற ஒவ்வொரும் இதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உணர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். இந்த உதாரணம் எதற்காக கொடுக்கப்பட்டு நடைபெற்றது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிறார்களாம், எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்களுடைய நம்பிக்கை இழந்து போன அந்த நிலைமையில் அவர்கள் பேசுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக தேவன் செய்த இந்த காரியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் நம்பிக்கையை இழந்து விட்டாயா? உன் எலும்புகள் கூட உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறாயா? உன் மாம்சம் எலும்போடு கூட ஒட்டி கொண்டது என்று சொல்லுகிறாயா? நான் காத்து தவித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு பதில் இல்லை என்கின்றாயா? நான் விசுவாசித்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறாயா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிந்து கொள்,
உன்னால் ஒன்றும் இல்லை என்கின்றதை மாத்திரம் புரிந்து கொள். பெருமை பாராட்டுகிறாயே அதையெல்லாம் நிறுத்திவிடு, உன்னால் ஒன்றும் ஆகாது. ஆனால் தான் செருபாபேலுக்கு சொல்லும் போது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஆகும். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதங்களை காண முடியும், அதிசயங்களை காண முடியும். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்துக்கு ஏற்ற வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய எலும்புகள் நினம் உள்ளதாகியும் நீங்கள் ஆரோக்கியமுடையவர்களாகியும் ஆசீர்வாதம் உடையவர்களாகியும் மாறப்படும். நம் கண்களை முடிச்சபம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, தேவரே, பெருமை பாராட்டுகிறதற்கு இங்கு கொஞ்சம் கூட இடமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து பேசுகிறோம், உணர்ந்து செயல்படுகிறோம். இப்பொழுதும் தேவரீர் இந்த சொல்லப்பட்டது வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் அது தீர்க்கதரிசி எப்படி செயல்பட்டான் என்கின்றதையும், அதை ஏன் சுற்றி நடக்க பண்ணினார் என்று சொல்லியும், உயிரடையுமா என்கின்ற கேள்வியையும், உலர்ந்த எலும்புகளை பார்க்கவும் சுற்றி வரவும் அதோடு பேசவும் என்று சொல்லும் பொழுது, ஒரு பைதிகார தனமாக இருந்தாலும் கூட அங்கே எங்களுடைய அறிவுக்கு ஞானத்துக்கு அங்கே இடமில்லை என்கின்றதையும் புரிந்து கொள்ள, கர்த்தர் சொல்லுகிறார் ஆவிகளுக்கு காற்று திசைகளுக்கு என்று சொல்லும் பொழுது அது நாம் ஊதுகிறதில்லை, கர்த்தர் ஊதப்போகிறார் என்கின்றது நான்கு திசைகளில் உள்ள காற்றுகளுக்கு சொல்லும் பொழுது அந்த காற்றில் உள்ள ஜீவன்கள் ஒவ்வொன்றும் ஜீவன் பெற்று அதற்குள்ளே நுழைகிறதுக்கு ஆயத்தமாகுகிறது என்கின்றதையும், நாலு திசைகளில் இருந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உயிரடைய பண்ணுகிறார் என்கின்றதையும், சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புகிறதற்கும் அவர்களை மீட்கிறதற்கும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறது போல, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு மக்களையும் தேவரின் நீர் உயிரடைய பண்ண வல்லவராயிருக்கிறேன். அவர்களுடைய ஆத்மாவிலே உயிரடையத்தக்கதாக அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்ல இருந்து அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் செத்தவர்களாய் வாழ்கிறவர்களை உயிரோடு கூட மறுபடியும் எழுப்புகிறதற்கு இந்த வார்த்தைகளை நீர் பேசியிருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்தும், அவர்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாதபடிக்கு கர்த்தாவே நீ மீட்டெடுக்க வேணுமா ஜெபிக்கும், பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கும். ஒரே ஒரு பாடத்தை பொறுத்து கொள்கிறோம், நான் அல்ல நீர் ஆண்டவர், பெருமைக்கு இடம் இல்லை என்கின்றதை மாத்திரம் நினைவு கொண்டு பார்த்து வாழவும், உம்முடைய வார்த்தையின்படியாக செயல்படும் பொழுது தேவரீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தம்மே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் பேர் மேத்தா, என் மக பேர் ஆனி ஜாய்ஸ். பிளஸ் டூ முடித்து பாஸ் பண்ண பிறகு பாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணேன். எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்படுற மக, இங்கே கிடைக்கலனா வெளிநாட்டுலனாலும் படிக்க வைக்கலான்னு விரும்பி ட்ரை பண்ணியிருந்தேன். என் மகளுக்கு எம்பிபிஎஸ் சென்னையிலே கிடைக்க கிருபி செய்தார், அதுக்காக நன்றி செலுத்தினேன். ஜெபம் பண்ண பாஸ்டருக்கு நன்றி செலுத்தினேன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 944334619. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமாம். Thank you.